ஓம் சக்தி. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் பாமாலை. இந்த பாமாலையில் 47 பாடல்கள் உள்ளன. இன்று 47வது பாடல், அதாவது பூர்த்தி செய்யக்கூடிய பாடல். இந்த பாடல் பதிவினை நான் எவ்வாறு செய்கிறேன் என்பதை நானே தெரிந்து கொள்வதற்காகவும், பின்னாளில் எனக்கு தேவைப்படும் என்ற காரணத்திற்காகவும், அன்பர்கள் சிலருக்கு விருப்பம் இருந்தால் அவர்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் இதனை ஜூம் ரெக்கார்டிங்கில் பதிவு செய்கிறேன். என்று 26/4/2021 சித்ரா பௌர்ணமி தினத்தன்று ஆரம்பிக்கப்பட்டது. இன்று 12 ஜூன் 2021. இன்று 47வது பாடல நாம் இதை நிறைவு செய்வோம். ஸோ இந்த பாடல் பதிவு நான் பதிவேற்றம் செய்வது என்பது படிப்படியாக சில வழிமுறைகள் கையாளுகின்றேன். முதலாவதாக என்னென்ன தேவையான உபகரணங்கள் மற்றும் ஃபைல்கள் கோப்புகள் என்னென்ன என்பதை எடுத்து வைத்துக் கொள்வோம். ஸோ முதலில் இது சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் உள்ள ஃபோல்டர் கோப்பு. அடுத்ததாக கூகுள் டிரான்ஸ்லேட்டர், இது இங்கே இருக்கட்டும். இதில் தான் இதெல்லாம் நான் தட்டச்சு செய்கிறேன் தமிழில். இதை உபயோகப்படுத்தி தமிழ் விசைப்பலகை இல்லை, தமிழ் கீபோர்டு என்னிடம் இல்லாத காரணத்தினால் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை உபயோகப்படுத்தி தமிழ் எழுத்துக்களில் இந்த பாசுரத்தின் வரிகளை தட்டச்சு செய்கிறேன். பிறகு அடுத்ததாக ஸ்டூடியோ யூடியூப், இது இரண்டு அக்கௌண்ட்கள் உள்ளன. முதலாவதாக என்னுடைய பர்சனல் சொந்த கணக்கு, அடுத்ததாக இதை மாற்றிக்கொண்டு ராக்ஸ் ஆன்லைன் நம்முடைய தகுந்த சேனல், யூடியூப் சேனல். அடுத்ததாக எனி கன்வெர்டர், இதில் தான் M4A வாய்ஸ் ரெக்கார்டர், விண்டோஸ் 10 உள்ள டிஃபால்ட் ரெக்கார்டிங் ஆப். இதில் M4A என்று வரும் ஸ்டெப், இதில் இந்த வழிமுறைகள் உள்ளன. முதலாவதாக M4A கிடைக்கும், அதிலிருந்து MP3 பதிவேற்றம் செய்து அந்த MP3 ஒரு இமேஜ், ஒரு புகைப்படத்துடன் இணைத்து ஒரு வீடியோவாக எடுத்துக்கொள்வேன். அதற்கும் ஒரு செயலி உள்ளது, அது 1 இமேஜ் வீடியோ. இதில் ஒரு புகைப்படத்தையும் அந்த MP3 ஆடியோவையும் சேர்த்து இணைத்து கொடுத்தால் அது ஒரு வீடியோ ஃபைலாக திருப்பி கொடுக்கும். ஸோ இதுதான் படிப்படியாக நான் செய்யக்கூடியது. வாருங்கள் பாசுரத்திற்கு உள்ளே போகலாம். பாசுரம் ரெக்கார்ட் செய்வது என்பது வாய்ஸ் ரெக்கார்டில் பதிவேற்றம் முதலில் செய்து பிறகு அடுத்தடுத்த நிலைகளில் நான் அதை மாற்றம் செய்வேன். M4A MP3, MP3 MP4 வீடியோ ஃபைலாக. ஸோ இப்பொழுது இதில் முதலில் பதிவேற்றம் செய்யலாம். ஓம் சக்தி. இந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் பாமாலை இன்று 47வது பாடல். அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. முதலில் எல்லாம் வல்ல தாய் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் அவளின் திருவடிகளுக்கு என் முதற்கண் நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். என்னோட 47 நாட்கள் தொடர்ந்து எனக்கு திட்டமிட்டபடி இந்த பாடல்களை பதிவேற்றம் செய்ய எனக்கு அனுகிரகம் செய்தமைக்கும், நல்ல உடல்நிலையும் உடல் சுகத்தையும் மனநிலையும் தொடர்ச்சியாக இதை எந்த தடைகளும் இல்லாமல் பதிவேற்றம் செய்வதற்கு மிகப்பெரிய அனுகிரகம் செய்ததற்கு என்னுடைய முதற்கண் நன்றி. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகி சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இன்றைய பாடல் வரம், அதாவது 47 நாட்கள் நாம் தொடர்ந்து பாசுரம் செய்தமைக்காக இந்த பாடலை பாடிய அன்பர்கள் அனைவருக்கும் நல்ல வரம் நல்குமாறு எல்லாம் வல்ல தாய் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை வேண்டி பாடுவதாக அமைந்துள்ள இந்த பாடல். நேற்றைய பாடல் 46வது பாசுரம் வாழ்த்து என்ற தலைப்பில் இருந்தது. இன்று 47வது சம்பூர்ண பாடல், அது வரம். என்னென்ன வரம் நல்க வேண்டும் என்று அம்பாளை வேண்டி பிரார்த்திப்பதாக இந்த பாடல். ஓம் சக்தி. தேவாதி தேவினின் தெய்வமா கருணையால் தீராத நோய்கள் தீரும், செல்வமும் செல்வாக்கும் செருமுனையில் வெற்றியும் சீர்நிலை பேரும் சேரும், பூலையில் நிலையான புகழ் பெருகும், அறிவில் ஒரு புதிய ஒளி தான் பிறக்கும், போனால் இடம் துணை புத்திரர் பசுக்கள் எனும் பொலிவு வரும் உயிர் தழைக்கும், பாவங்கள் ஏழ்மைகள் பழவினைகள் எனும் இவைகள் பணிபோல் அகன்று நீங்கும், பக்தியோடு சொல்வார்க்கு சித்திகள் கைகூடும், பாரின் மிசை அமைதி ஓங்கும், யாவும் கடந்த பேர் இன்ப நிலை கிட்டும் என இசைபாடி வாழ்த்துகின்றோம், இறைவி என ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இப்பொழுது இந்த ரெக்கார்டிங் முடித்தாயிற்று. இது ஜூம் மற்றும் வாய்ஸ் ரெக்கார்டரில் இந்த ஆடியோ கிளாஷ் ஆவதால் நான் இப்பொழுது இதை பதிவேற்றத்தை நிறுத்துகிறேன். ஏனெனில் அதில் பரிசோதனை செய்ய வேண்டும், குரல் தெளிவாக உள்ளதா, பாடல் எவ்விதம் வந்துள்ளது அமைந்துள்ளது என்பது, பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் சோதித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் நான் சோதித்து பார்த்துதான் அடுத்தடுத்த நிலைக்கு செல்வேன். அதற்காக வேண்டி இதை நிறுத்துகிறேன். இப்போது இந்த ரெக்கார்டிங் செய்வதை பதிவு நிறுத்துகிறேன் இப்போது. நன்றி. பிறகு அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த நிலைகளில் எவ்வாறு பதிவேற்றம் செய்கிறோம் என்பதை பிறகு பார்க்கலாம். நன்றி. சரி, இப்பொழுது பாடல் பதிவேற்றம் செய்து அதை பரிசோதனை செய்தாயிற்று. குரல் மற்றும் பாடல் வரிகள் எனக்கு திருப்தியாக அமைந்துள்ளன, வந்துள்ளன. அடுத்ததாக அடுத்த நிலைக்கு செல்லலாம். முதலாவதாக இங்கு போய் இந்த பாடல் ரீநேம் செய்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்திற்கு உண்டான பாடல் 47. செய்தாயிற்று. இது இங்கு தட்டச்சு செய்ய வேண்டும். நாற்பத்தி ஏழு. தேவாதி தேவினின் தெய்வமா கருணையால் தீராத நோய்கள் தீரும், செல்வமும் செல்வாக்கும் பெருமூனையில் வெற்றியும் நிலை பேரும் சேரும் உலகில் நிலையான புகழ் பெருகும் அறிவில் ஒரு புதிய ஒளி தான் பிறக்கும். ஆன் ஆள் இடம் துணை திரல் பசுக்களினும் வரும் உயிர் தழைக்கும் பாவங்கள் ஏழ்மைகள் பழவினைகள் இனம் இவைகள் அனிபோல் அன்று நீங்கும் பக்தியோடு சொல்வார்க்கு சித்திகள் கைகூடும்
பாரின் இசையமைதி ஓங்கும். யாவும் கடந்த பேர் இன்ப நிலை கிட்டும் என இசைவாடி வாழ்த்துகின்றோம். இறைவி என ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி, இமயமலை வாழும் உமையே சரிபார்த்துக் கொள்ளலாம். தேவாதி தேவினின் தெய்வமா கருணையால் தீராத நோய்கள் தீரும், செல்வமும் செல்வாக்கும் செருமுனையில் வெற்றியும் சீர்நிலை பேரும் சேரும். பூவுலையில் நிலையான புகழ் பெருகும், அறிவில் ஒரு புதிய ஒளி தான் பிறக்கும். பூநாள் இடம் துணை புத்திரர் பசுக்கள் எனும் ஒளிவு வரும் உயிர் தழைக்கும். பாவங்கள் ஏழ்மைகள் பழவினைகள் எனும் இவைகள் பணி போல அகன்று நீங்கும். பக்தியோடு சொல்வார்க்கு சித்திகள் கைகூடும், பாரின் இசை அமைதி ஓங்கும். யாவும் கடந்த பேர் இன்ப நிலை கிட்டும் என இசைபாடி வாழ்த்துகின்றோம். இறைவி என ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி, இமயமலை வாழும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நோட்ஸ் எடுத்துக்கொண்டாயிற்று. ஓகே, பாடலும் பதிவு செய்தாயிற்று. இது இந்த MP4 டு MP3 கன்வெர்டரில் வந்து இதை தெரிவு செய்து கன்வெர்ட். இது ஒரு சில நிமிடங்களிலேயே அது MP3 ஆக கொடுத்துவிடும். MP3 வைத்துதான் நம்ம வந்து MP4 அதுல அடுத்ததாக கிடைக்கும். வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு இமேஜ் வீடியோ ஃபைலா வேணும்னா அதுக்கு MP3 வேணும். அதான் இது வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் M4A ஒரு ஃபார்மேட்ல தருது. சோ அது என்ன இங்க இருக்கும், ஆக்சுவலா சவுண்ட் ரெக்கார்டிங்ல இங்க இருக்கு 47. இதை இது உள்ள போட்டுலாம், M4A குள்ள போயிடும். இது வந்து ஒரு ஃபோல்டரா ஒவ்வொரு நாளைக்கு உள்ள ஃபைல்ஸ் அதே ஆர்டர்ல வச்சிருக்கிறேன். அதுதான் M4A. MP3 வந்து இங்க வந்துருச்சு. இதை டவுன்லோட் பண்ணிட்டு இது அதே பேர்லயே வந்துடும். எனி கன்வெர்டர் கொடுத்து இந்த ஃபைல் நேம் என்ன M4A கொடுத்துருந்தோமோ அதே பேர்லயே வந்துடும். 45, 46, 47 நாள். ஸோ 47 உள்ள வந்துருது. ஓகே, வந்துருச்சு. சவுண்ட் கேட்கும். இப்போ ஜூம் ரெக்கார்டிங்ல இருக்கிறதுனால அந்த சவுண்ட் கேட்கல. இப்போ இங்க வந்து இந்த MP3 ஃபைலை சூஸ் பண்ணி ஒன் இமேஜ் வீடியோல இந்த MP3 ஃபைல் 47 பாடம் பிளஸ் ஒரு இமேஜ் வேணும். அந்த படம் ஒரு ஓரளவுக்கு ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். நான் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து 47வது நாள்ங்கிறதுனால நல்ல படமா நல்ல ஒரு பொருத்தமா இது நல்லா இருக்கு. நேத்தே வச்சிருக்கலாம். அது ஆக்சுவலா மீனாட்சி கலைமகள் அலைமகள் முப்பெரும் தேவியர் ஆசீர்வாதம் இருக்கலாம் இருக்கட்டும்ன்றதுக்காக இது நல்லா இருக்கு. காமாட்சி நல்ல ஒரு அழகான கண்ணையும் மனதையும் கவரக்கூடிய ஒரு நல்ல திருத்தமா பொலிவா அம்பாள் படம் இருக்கு. ஸோ இதை எடுத்துக்கலாம் இன்னைக்கு. நல்ல ராஜகம்பீரமா அம்பாள் காட்சி தர்றது. ஸோ இதை அப்லோட் கொடுப்போம். இது உடனே வந்துடும். ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே இந்த ஃபைல் வந்துடும். ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஆனால் அந்த பிக்சரோட கிளாரிட்டியை பொறுத்து ஃபைல் சைஸ் மாறும். நான் ஜென்ரலாகவே 1-2 நிமிஷம் தான் இந்த பேசுறது பூராவே. 2 நிமிஷம் இன்னைக்கு ஆயிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோஸ் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னதுனால. இல்லைன்னா ஜென்ரலாக 1 நிமிஷம் 8 செகண்ட் இல்லை 10 செகண்ட் இவ்வளோ தான் வரும். அதை தாண்டி போகாது. ஸோ 1.5 நிமிஷத்துக்குள்ள தான். ஸோ அதுவே வந்து கம்மியாக வரும். இப்போ இது வந்து தான் 3.29 MB வந்திருக்கு. ஸோ ஓகே தான், ஒன்றும் பெரிய சைஸ் கிடையாது. இதே இந்த 0.3 MP4 50வது அந்த சீரீஸ் அது. இது 47 out of 47. தேவாதி தேவினின் ஓகே. ஸோ இது சேவ் பண்ணியாச்சு. தேவாதி தேவினின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆடியோ கேட்காது, பட் இதுதான் படம். பாட்டு வருதுல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஆடியோ ஃபைல் இதில் இருக்கு. சரி, இது நல்லா இருக்கும். இதை திரும்ப ஸ்டாப் பண்ணும். ஸ்டாப் பண்ண தான் இதை வாய்ஸ் கேட்க முடியும். அதை கேட்டுட்டு அடுத்ததாக யூடியூப்ல அப்லோட் பண்ணும்.
അത്രയും അടുത്ത വീഡിയോ എന്ന് പറയുന്നത്. സ്റ്റോപ്പ് റെക്കോർഡിംഗ്. சரி, இரண்டாம் கட்ட நிலை. இந்த வீடியோ ஃபைலும் இந்த MP4 ஃபைல் வீடியோவா பதிவேற்றம் பண்ண ஃபைலும் திருப்தியா இருக்கு. பரிசோதனை பண்ணி பார்த்தாச்சு. இந்த ஆடியோ வீடியோ இரண்டும் கலந்து இதுதான் அந்த ஃபைலு. இதை ஓபன் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஏன் வர மாட்டேங்குது? எங்க போனா MP4ல இங்க இருக்கு இந்த ஃபைல், 47வது ஃபைல் இந்த வருது. ஸோ இது வந்து ஃபுல்லாக பாட்டு கேட்டுட்டேன், கரெக்டாக இருக்கு இந்த ஃபைல், திருப்தியாக இருக்கு எனக்கு. ஸோ அடுத்ததாக இதை வந்து ஓகே யூடியூப்ல அங்கே கேட்டிருக்கேன். சரி, இதை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணோன்னா இங்கே வந்துட்டு யூடியூப் சேனல்ல கிரியேட் அப்லோட் வீடியோஸ் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ், இது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அது அப்லோட் பண்ணிடும், ஏன்னா ரொம்ப சின்ன சைஸ். இதை வந்து இதை அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ், 47. இதை எங்கே போட்டுட்டு, இது மட்டும் இங்கிலீஷில், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் வேணுங்கிறதுனால இதை இங்கே போட்டுட்டு இதை அப்படியே காப்பி இங்க பேஸ்ட். தேவாதி தேவி நின், ஓகே ஒரே வார்த்தை வருது. இதை கட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் வேணுங்கிறதுனால அதையும் சேர்த்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, அதனாலதான் இந்த ப்ராசஸிங் வீடியோ, அதாவது அப்லோட் ஆன வீடியோ வந்து உள்ள அந்த இண்டெக்ஸ் எல்லாம் பண்ணி கூகுள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. அதான் டைம் ஆகுது. இங்கிட்டு இது ஆனதுக்கப்புறம் இங்கே இந்த தம்ப்நெயில் இமேஜ் எல்லாம் வரும். அதுக்குள்ள மற்ற சில வேலைகள் பண்ணணும். என்ன பாமாலையில் இருக்கு, என்ன சீரீஸ்ல இருக்கு, பிளேலிஸ்ட்ன்றத சூஸ் பண்ணியாச்சு. ராஜராஜேஷன் பாமாலை இது குழந்தைகளுக்குன்னு போடாட்டி தான் சில இதெல்லாம் இங்கே கிடைக்குது, அதனால போட்டிருக்கேன். ஏன்னா அது பெரியவங்களுக்கு மெயினாக இருக்கு, குழந்தைங்களும் கேட்கலாம். இந்த டேக்ஸ் காப்பி பண்ணதை இங்கே வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன டேக்ஸ் வேணுன்றது, அதாவது டேக்ஸ் வந்து ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்காக பாடல்களை எளிமையாக தேடும் பொழுது எளிமையாக இந்த பாடல்கள் அந்த தேடலின் விடையில் இது வந்து விடுவதற்கு உண்டான யுக்தி. அதாவது சர்ச் பண்றப்ப அந்த ரிசல்ட்ல இந்த வீடியோ வரணுன்றதுக்காக தான் டேக்ஸ். தமிழ் பக்தி, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் பாமாரி தமிழ், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையும் கொடுத்துருக்கேன். இதுல ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு எதுவும் கிடையாது, எதுவும் வந்தாலும் எதுவும் பண்ணல இப்போ. ஸோ லாங்குவேஜ் தமிழ், முற்றிலும் தாய் தமிழ். ஸோ தமிழ் கேப்ஷன் சர்டிபிகேஷன் இது ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இது வந்து சர்டிஃபை பண்றதுக்கா யூஎஸ் ரிலேட்டடா டெலிவிஷன்ல ஏர் ஆகுதா இல்லையா அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் நமக்கு அது தேவையில்லை. ரெக்கார்டிங் டேட் இன்னைக்கு 12வது தேதி. லொகேஷன் பெரும்பாலும் தேவையில்லை, கொடுக்க நான் கொடுத்துக்கலாம், நான் கொடுக்கல. ஒரு வீடியோக்கு தான் கொடுத்தேன் என்று அது வேண்டாம். ஸோ இதை முடிச்சுட்டா இப்போ என்ன அந்த ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, அதனாலதான் இங்கே இந்த இமேஜ் வரல கொஞ்சம். அதுக்கு நடுவில் ஓகே இது இங்கே இருக்கு. எஸ், இதே இதை வந்து மற்ற இமேஜ் வரட்டும். ஓகே, இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு இடம் இருக்கு. ஸோ இங்க அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது வந்துட்டு இருக்கு, வரட்டும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் 2.5 நிமிஷம்ன்றதுனால கொஞ்சம் டைம் கூடுதல் எடுத்துக்குது. சரி, அடுத்ததுக்கு போகலாம், அது வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் நான் 46 நாட்கள் இப்படிதான் பண்ணியிருக்கேன், உடனே வந்துடும். ஸோ செக்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, டைரக்டா நெக்ஸ்ட் தான் பப்ளிக். இதை இங்கே வந்துருச்சு இந்த இமேஜ், இதான் அந்த பப்ளிஷிங் இமேஜ். இதுதான் அந்த யூடியூபோட யூஆர்எல், வீடியோட யூஆர்எல். இது பப்ளிஷ் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா டிராஃப்ட்ல இருந்து பப்ளிஷ் மோடுக்கு ஆயிடும். இப்ப எல்லாம் இது எல்லாமே டிக் ஆனதுனால இப்போ இங்க இதை கிளிக் பண்ணி இது எப்பயுமே நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இது தேவையில்லை. இப்ப இது வந்து எப்பயுமே ஒரு தவணை நான் கேட்டுப்பேன், இது என்னோட இந்த இதுல இருக்கும். இது ஒரு தவணை தெளிவா ஃபர்ஸ்ட் ஒரு சோதனை கரெக்டா இருக்காங்கிறது கேட்டுப்பேன் எப்பயுமே நான். இது இப்போ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூமுக்கு இதுக்கும் ஆடியோ கிளாஷ் ஆகுது, அது ஏன்னு தெரியல. நான் அதை மாத்தணுமான்னு தெரியல. ஜூம் ஒரு ஆடியோ எடுத்துக்குது, பிசில இருக்க ஆடியோ வரமாட்டேங்குது, பிளே ஆகுறது, அது ஏன்னு தெரியல. ஸோ அது இருக்கட்டும், இது பிளே ஆகட்டும். இதை என்ன பண்ணலான்னா இங்கே ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் இதை ரெகுலராக நான் செய்கிறது, அதை வழக்கம் போல் பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே வந்து அதே தான் தேவாதி தேவினேன் இதை டாட் எடுத்து விட்டுட்டு இங்கே போய் முந்தைய வீடியோவில் இந்த கமெண்ட்ஸ் இருக்கும், இதை காப்பி
and inga paste pannite idu apdiye inga copy plus tweet tweet pannite ennodala bookmark a vechipen nanu so inga vandu idu apdiye inga paste pannikiradhu yes inga paste panna konja wait pannu adu automatically asle idala eduthittu varum yeah so web embedded text la irundha adu paste panni idu vechikku so idhe inga vechikittu idu da vandu total la facebook la na share pandrathu idha whatsapp la share pandruven idhu whatsapp la sila groups ku share panna indha text mattum adu appuram pannikiren idhu vandu total la na facebook la share pandrathu so inga facebook post la poittu so adhe da lyrics indha idhu this is a new story your story enoda story la adu paste aayidum so yes ஒரு 1 मिनिटல இத ஆயிடும் ஆயி முடிச்சிரும் அதுக்கு அப்புறம் சில குரூப்ஸ்ல மற்ற சில குரூப்ஸ்ல நான் போஸ்ட் பண்ணுவேன் அத அடுத்து நான் பாத்துக்கறேன் இது இங்க இதலயே வந்து ஒரு செக் பண்ணி பார்ப்பேன் சம் டைம்ஸ் கரெக்ட்டா डिफरेंट மீடியம்ஸ்ல இருந்து வரதுனால ஆடியோ கிளாரிட்டி டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்றதுக்காக செக் பண்ணி பார்ப்பேன் இதலயும் சோ இதுவும் ஆகட்டும் சோ ஓகே அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் மற்ற போஸ்ட்ல நான் அங்க வேற குரூப்ஸ்ல போஸ்ட் பண்ணுவேன் வாட்ஸ்அப்ல பண்ணுவேன் அத அப்புறம் பண்ணிக்கிறேன் பிரைவசி ரீசன்ஸ்க்காக அத அப்புறம் அதப்புறமா நான் எங்க பண்றேன்ன்றத பாத்துக்கறேன் இல்ல பே பண்ணிடலாமே பிரச்சனை இல்ல Facebook WhatsApp டெஸ்க்டாப் சோ இங்க வந்து Facebookல இது வந்து சேவ் வீடியோ என்னோட வீடியோ நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஈஸியா எடுக்கிறதுக்காக டிவோஷனல் ஓகே சோ அதே மாதிரி என்ன குரூப்ஸ் இருக்கு இங்க பேजेस என்னோட பேजेसல இங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஜ் இருக்கு சோ இதலயே மை பேஸ்ட் ஓகே சோ இது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டெக்ஸ்ட் மட்டும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல வந்து இந்த டெக்ஸ்ட் மட்டும் இத வந்து இன்னொரு என்ன பண்ணலாம்னா இன்னொரு இது இருக்கு இதல ஷேர் பண்ணி வச்சிரேன் இந்த இது ரெட்மி வேண்டாம் இந்த ராஜரேஷன் பாமாலே இதலயே வந்து இதுலயும் ஒரு கிட்ஹப்ல வச்சிருக்கேன் இதை இதை சேவ் பண்ணிட்டா சோ இங்க வந்து இதை எடுத்து விட்டா இதுல தேவையில்லை எஸ் எஸ் இதை கட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் இது வந்து HTML ல வந்து அந்த டெக்ஸ்ட கரெக்டா அதே மாதிரி ஃபார்மட்ல காமிக்கிறதுக்காக சேவ் பண்ணிட்டா இது ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டேஜ் ஆல் ஸ்டேஜ் பண்ணி ஃபைல சோ இங்க இதுல இருக்கு 46 காப்பி பேஸ்ட் 47/47 ராஜராஜேஷன் பாமால ஆட் கமிட் டு மாஸ்டர் புஷ் புஷ் பண்ணா பெர்மனன்ட்டா அது அங்க உட்கார்ந்துரும் இது வந்து என்னோட ஓன் ரெஃபரன்ஸ்க்கா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துக்கிறதுக்காக வச்சிருக்கேன் அத சோ இது இந்த புஷ் பண்ணிடுச்சு இதான் கமிட்ங்க இதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பிரவுசருக்கு அதை எடுத்துட்டு போயிடும் இந்த கமிட் இங்கன்றது ஸோ இந்த இருக்கு ராஜேஷன் போமாதே ஸோ இங்கே வந்து இந்த இருக்கு இது அந்த ஃபால்ட் பாடல் உள்ளது சேஞ்ச் டு ஃபைல் ப்ரௌஸ் ஃபைல்ஸ் எஸ் டிவோஷனல் ராஜராஜேஷன் போமாதே எஸ் இந்த இன்னைக்கு இப்போ 37 seconds ago ஸோ இதில் வந்து எல்லா ஒவ்வொரு நாளைக்கும் உள்ள பாட்டும் அந்த வீடியோ லிங்க்கும் இங்கே இருக்கு சோ இங்க இருக்கு 47 இன்னைக்கு பண்ண பண்ணது சோ இது வந்து இங்க வந்துருது சோ இந்த வீடியோ வந்து இந்த லிங்க இங்க எடுத்து இங்கேயும் ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சோ எஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எம்பெட் பண்ணும் ஒன் நோட்ஸ்ல வந்து இது எம்பெட் பண்ணும் இந்த மாதிரி வீடியோவுக்கு இதை காமிச்சிடும் சோ இங்கே கிளிக் பண்ணி இங்கே ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் அதை கிளிக் பண்ணா இங்கே வீடியோ வரும் இது எம்பெடட் வீடியோன்னு சொல்லுவோம் அது இங்க இருக்கு இது இருக்கட்டும் இது ஆட்டோமேட்டிக்கா ஒன் நோட்ஸ்ல சிங்க் ஆயிடும் சோ இது முடிச்சுட்டு அடுத்து ஒண்ணு ஒண்ணு அந்த ஃபைல்ஸையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் இதுல என்ன பண்ணணும்னா என்ன ஒண்ணு இந்த இமேஜஸ்ல வந்து இந்த எடுத்த இமேஜ யூஸ்னு ஒரு போட்டோ வச்சிருக்கேன் இது பயன்படுத்தப்பட்டதுங்கிறதுக்காக சோ அதனால இங்க வந்துடும் அந்த போல்டர்ல அது காப்பி பண்ணிட்டா இங்க வந்து இந்த போல்டர்ல போயிட்டு இது ஒரு கிட்டன் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஒவ்வொரு நாளும் நான் பண்ணிருக்கிறது வந்து ஃபைல் அங்க சேஃப் பேக்கப் எடுத்துக்கிறதுக்காக இங்க கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தா இமேஜ் டெலிட் ஆனது
பிளஸ் இன்னைக்கு ஆட் ஆனது 47th M4A ஒரு ஃபைலு, ஒரு MP3 ஃபைலு, ஒரு MP4 வீடியோ ஃபைலு, பிளஸ் இமேஜ். இது வந்து யூஸ்டு, இங்கே டெலிட் ஆகி இதுக்குள்ள வந்திருக்குன்றது. யூஷுவல் கமெண்ட்ஸ் அதை நான் கிட்டுங்கிற ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ஒரு பேக்கப் சர்வர் மாதிரி, அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஐஃபோன் M47 out of 47 எப்படி நான் கொடுக்குறது, யூஷுவல் கமெண்ட்ஸ் கிட் புஷ். இது வந்து பர்மனண்டா அங்க ஸ்டோர் பண்ணுது. இது வேற ஒரு பாஸ்ட்ல இருக்கு, பிட் பக்கெட்னு ஒரு கிட்ஹப் மாதிரியே பிட் பக்கெட்னு ஒன்று இருக்கு, அதுல நான் இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ என் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பத்திரமா சேஃபா பேக்கப்பா இருக்கு அதுக்காக. ஸோ எஸ், இது எடுத்துட்டா லாஸ்ட் 20 கமெண்ட்ஸ் ஹைபன் 20. Log 20 hyphen all. Okay, இந்த இருக்கு. இன்னைக்கு உள்ளது 47 47. ஸோ எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் பண்ணு. 31 32 இதே மாதிரி 47th இன்னைக்கு ஆட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். ஸோ திஸ் கம்ப்ளீட் த ரெக்கார்டிங். இதோட முடிஞ்சது. திஸ் இஸ் ஹவ் ஐ ஜென்ரலி டூ. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வாட்ஸ்அப் இதையும் வந்து இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்து வாட்ஸ்அப் ஜென்ரலாக ஃபுல்லாகவும் ஷேர் பண்ணுவேன். டெம்பிள் ஆக்டிவிட்டீஸ்னு ஒரு குரூப் இருக்குது, ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுல வந்து ஐ ஷேர் இட் ஃபர்ஸ்ட். இது வந்து இந்த படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், இது மாதிரி மற்ற சில குரூப்ஸ்ல நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இதுதான், தட் இஸ் ஆல் அபவுட் இட். ஸோ எஸ், தேங்க்யூ. ஸோ திஸ் குரூப்ஸ், தேங்க்ஸ் அலாட், நன்றி அனைவருக்கும். ரெக்கார்டிங் ஏதாவது ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட், காட் பிளஸ்.